எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இலக்கண குறிப்புகளை கொண்ட வீடியோ பதிவு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரெண்டு குறிப்புகள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது குறிப்பு, மூன்றாவது வீடியோ. இது டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் உங்களுக்கு இலக்கணம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கணத்தோட அடிப்படை உறுப்புகள். மொத்தம் அடிப்படை உறுப்புகள் மூணு இருக்குது: சொல், எழுத்து, சொல், சொற்றொடர். எழுத்துனா ஆ என்பது ஒரு எழுத்து, ஆ இன்பு மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தது சொல்னு சொல்லுவாங்க. அன்பே தெய்வம் இது வந்து ஒரு சொற்றொடர் சொல்வோம். அதே போல் மொழி, பதம், கிளவி, வார்த்தை இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்றொடர்ன்றதுக்கு இன்னொரு பெயர் வந்து வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படை வந்து ஒலின்னு சொல்கிறாங்க. தமிழின் முதல் எழுத்து ஆ. இதே போல் வந்து சுட்டி காட்ட உதவுகிறது, அவன், அவள், அவர், இவன், இவள், இவர் இது எல்லாமே வந்து ஒருத்தரை சுட்டி காட்ட உதவுகிறது. அதே போல் அது, இது, அவை, இவை என்னும் சொற்கள் சுட்டி காட்ட உதவுகிறது. இது வந்து இரண்டு சுட்டெழுத்து இருக்குது, ஆ இ சுட்டெழுத்துக்கள் மொத்தம் ஆ இருக்கு. பழைய காலத்தில் ஊ அப்படின்ற ஒரு சுட்டெழுத்து இருந்துக்கு, அது வந்து உதுக்கண், உப்பக்கம், முது உப்பக்கம் அப்படின்னா ஒரு பொருள் முதுகு பக்கம் அப்படின்னு வச்சுக்கோ. உப்பர் அப்படின்னா மேலே, மேலே என்பது பொருள். இது வந்து பழைய காலத்தில் பயன்படுத்தினாங்க, இப்போ வழக்கில் இல்லை. அவன், இவன், அது, இது என சுட்டுவது ஒரு முறை. அப்பையன், இப்பெண், இவ்வீடு, ஆனா பெண்ணா என சுட்டி சொல்லிவிடுகின்றன. அப்பையன், இப்பெண் அப்படி சொல்லும்போது ஆனா பெண் என்பதை இப்படியும் சொல்கிறாங்க. அது ஆ இ சுட்டெழுத்துக்கள் தனியே நிற்கும் பொழுது பொதுவாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு இதில் வந்து ஆ என்பது சேய்மையை தூரமாக இருக்குது, இ என்பது அண்மையை அப்படின்னு சொல்லிக்குது, கிட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆ என்பது சேய்மையை குறிக்குது. இந்த மாதிரி கேள்விகளை கேட்கலாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்விகளை ஒளி எழுப்பும் போது, கேள்விகள் எடுக்கும்போது ஆ அதிகமாக பயன்படுகிறது. அதாவது வந்து மொத்தமாக வந்து ஏழு எழுத்துக்கள் இருக்குது, ஏ, ஏ, யா, ஓ, ஆ இந்த ஐந்து எழுத்துக்களை நிறைய பயன்படுத்துகிறாங்க வினாக்களில். இதில் வந்து ஏ, ஏ, யா இந்த மூணு வந்து முதலில் பயன்படுற மாதிரி, என்ன, எது, யாது அப்படின்னு வரதெல்லாம் வரும். யா, ஓ வந்து பின்னாடி வரும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஏ, யா, ஏ இந்த மூணு வந்து முன்னாடி வரும், ஏ, ஆ, ஓ இது மூணு வந்து பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதாவது வந்து சுட்டு எழுத்துக்களை எது எந்த கேள்விகள் எழுத்தும்போது இந்த எழுத்து முன்னாடி வருவது எது, பின்னாடி வருவது எதுன்னு கேட்பாங்க. அதனால் நம்ம இந்த வரிசையில் இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இந்த மூணு முன்னாடி வரும், இந்த மூணு பின்னாடியும் வரும். அப்போ ஏ என்பது ரெண்டு பகுதிகளையும் வரும். சொற்களுக்கு அழுத்தம் தருவது எது அப்படின்னா ஏ. ஏக்கு பதில் தான் என்ற எடுத்துக்காட்டு வந்து ஏக்கு பதில் தான் என்ற வார்த்தையும்லாம், சீதை சிறந்தவள், சீதையே சிறந்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சீதையே சிறந்தவள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இது பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தமிழ் இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆறில வல்லின மெய் எழுத்துக்களுக்கு ஆறு மெண்டில எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். வல்லின எழுத்து ஆறு இருக்குன்னா அதோட மெல்லின எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்களாக வரும். பாருங்கள், உயிர் எழுத்துக்களையும் பாருங்கள், ஆக்கு ஆ வரும், இ, உ, ஊ, ஏ, ஏ இது வந்து இன எழுத்துக்கள். ஓ, ஓ, அவு இது வந்து ஐக்கு மட்டும்தான், ஐயோட இன எழுத்து எதுன்னா இ, ஏ. அவுக்கு ஊ தான் வந்து இன எழுத்து. நம்மளே இதை நம்ம எழுதிடுவோம். இந்த ஐக்கு என்ன இன எழுத்து நம்மளுக்கு தெரியாத, பாருங்கள் ஐக்கு வந்து இ, ஏ, அவுக்கு ஊ. இது நம்ம படிச்சுக்கணும், இது நம்ம கேள்விகள் கேட்பாங்க. வல்லினம் வந்து க, ச, ட, த, ப, ர. மெல்லினம் ஞ, ன, ன, ம, ன. இடைநிறுத்துக்கள் ஏற, லவழ. அதே போல் வந்து மெல்லின மெய் எழுத்தை வல்லின மெய் எழுத்து வரும். தங்கை எழுதும்போது இங்கு கூட இக்கு சேர்ந்து வரும். இச்சீஞ்சு மஞ்சள் அஞ்சாதே இந்த மாதிரி வரும் இல்லைங்களா, இன எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இன்னு வந்துச்சுன்னா இட்டு வரும், இத்து வந்தால் இத்து வரும், இப்பு, இம்மு, இற்று, இன்னு இது எல்லாமே இன எழுத்துக்களாக வரும். எடுத்துக்காட்டு பண்டம், பந்தல், தென்றல், கம்பம் இந்த மாதிரி. திங்கள், மக்கள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் இதெல்லாம் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு இன எழுத்துக்கள் எதோட எது வரும்னு சொல்கிறாங்க. ஏற, வழல இந்த இன எழுத்துக்கள், இன எழுத்துக்கள் இதுக்கு இல்லையாம். இடையின எழுத்துக்களான இந்த எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்களே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க.
உயிர் எழுத்துக்கள் வந்து குறில் நெடில் சொல்கிறாங்க. அதில் ஐ எழுத்து நெடில் எழுத்து இல்லையா, அதுக்கு வந்து ஈ என்ற குறில் எழுத்து இணை எழுத்தாக வரும். அவ் என்ற நெடில் எழுத்துக்கு ஊ என்ற குறில் எழுத்து இணையாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலபடை, இப்போ நம்ம பார்க்க போகிறது அலபடை. அலபடை அப்படின்னா நீட்டித்து ஓசையாக வருவது தான் அலபடை செய்கிறாங்க. பாடல் எழுதும்போது ஓசை கருதி இன்னொரு எழுத்துல சேர்த்துப்பாங்க. அது பாருங்கள், ஓ ஓதல், தூவும், தாழி, இந்த மாதிரி வருது இல்லைங்களா, இது எல்லாமே நீட்டித்து சொல்லுவாங்க. உப்போ, உப்பு, காயோ, இந்த மாதிரி தெருவில் விற்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு எழுத்து நீட்டித்து சொல்கிறது அலபடை சொல்லுவாங்க. அதே போல் ஆயுத எழுத்து வந்து இணை எழுத்து இல்லை. ஆயுத எழுத்துக்கும் இணை எழுத்து இல்லை பாருங்கள். அப்போ இடைநிலை எழுத்துக்களுக்கும் இல்லை, அதே போல் ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் மெய்மயக்கம். இதில் வந்து மெய்மயக்கம்னா இரண்டு மெய் எழுத்துக்கள் ஒன்றா பக்கத்து பக்கத்துலேயே வருதை வந்து மெய்மயக்கம் சொல்லுவாங்க. சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். இது வந்து ரெண்டு வகையாக இருக்குது, உடனிலை மெய்மயக்கம், வேற்று நிலை மெய்மயக்கம். பாருங்கள், பக்கம் அப்படி எழுதும்போது பாருங்கள் பிரிச்சிருக்காங்க, ஆவை பிரித்தா இப்பு குட்டல் ஆ, இக்கு அப்படியே போட்டாங்க, காவை பிரித்தா இக்கு குட்டல் ஆ. அப்போது இங்கே பக்கத்துலேயே இக்கு இக்கு வந்திருக்கு இல்லையா, இந்த ரெண்டு இக்கும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு இல்லையா, இதுதான் என்ன சொல்கிறாங்க, உடல்நிலை மெய்மயக்கம். வேற்று நிலை மெய்மயக்கம் சார்பு, இச்சு குட்டல் ஆ, சா வந்துச்சா இருப்பு, இப்பு பிரித்தா இப்பு குட்டல் ஊ. அப்போ வந்து இந்த இரு வேறு எழுத்து, இப்பு வேறு எழுத்து, இது ரெண்டு வேறு வேறு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இது என்ன சொல்லுவாங்க, வேற்று நிலை மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. அதே போல் இக் இச் இட் இப் தம் எழுத்துக்குள்ளுடன் மட்டுமே வருமா, இந்த இக்கு இச்சு இப் இத்து இப்பு இந்த நாலு எழுத்துக்கள் மட்டும் தன்னோட எழுத்துக்கள் மட்டுமே வரும், வேறு எழுத்துக்களோட சேராதுன்னு சொல்கிறாங்க. உடல்நிலைமை மயக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பிரித்து பாருங்கள். அச்சம், மொத்தம், அப்பம், கப்பம், அதே போல் தச்சர், இந்த எழுத்துக்களை பிரித்து பார்த்தீங்கன்னா உடல்நிலைமை மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க. வேற்று நிலைமை மயக்கத்துக்கு தன் எழுத்துக்களுடன் இல்லாமல் வேறு எழுத்துக்களுடன் வருவது வேற்று நிலைமை மயக்கம். தேர்தல், இந்த இரு பக்கத்தை இத்து வரும், அந்த மாதிரி வேறு எழுத்துக்கள் வர்றது வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்கிறாங்க. பன்னிரெண்டு எழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டு உயிர் எழுத்துக்கள் வந்து உடல்நிலை மெய்மயக்கம் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கம் இருக்குது. அதாவது உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈரொற்று மெய்மயக்கம், அதாவது வந்து நம்ம இங்கே ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் பார்த்தோமா, இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்று எழுத்துக்கள், புள்ளி வச்சு எழுத்துக்கள் மூணு ஒன்றா வந்துச்சுன்னா அதை வந்து ஈரொற்று மெய்மயக்கம். இதில் வந்து இயர் எழ் இந்த மூணு எழுத்துக்களும் நிறைய பயன்பாட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிரித்து காட்டினா காய்ச்சல் இருக்கா, காவை பிரித்தா இக்கு கூட்டல் ஆ ப்ளஸ் இ ப்ளஸ் இச்சு, இச்சை பிரிக்கணும். இப்போ இந்த சாவை பிரித்தா இச்சு கூட்டல் ஆ ப்ளஸ் இல். இப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, இந்த மூணு புள்ளி வச்சு எழுத்து ஒன்றா வந்திருக்கு இல்லையா, இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த உயர்ச்சி, உயர்ச்சின்னு சொல்லியிருக்காங்களே, இதையும் நீங்கள் பிரித்து பாருங்கள். இதே போல் மூணு மெய் எழுத்துக்கள் ஒன்றா வரும். வீழ்ச்சி, காழ்ப்புணர்ச்சி, இதையும் பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு புள்ளி வச்சு எழுத்துக்கள் ஒன்றா வந்துச்சுன்னா ஈரொற்று மெய்மயக்கம் சொல்லுவாங்க. தனி குறில் அடுத்து ரகர ஒற்று வராது, இதில் புள்ளி வச்சு தனி குறில் குறில் எழுத்திருக்கும்போது ரகர ஒற்று வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினா எழுத்துக்கள், சுற்று எழுத்துக்கள். இது வந்து நான் வந்து அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு மெய்மயக்கம் வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வினா எழுத்துக்கள் பற்றி வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.